மகளிர் திட்டத்தின் மூலம் திருநங்கைக்கு நடமாடும் உணவக வாகனம் மாவட்ட ஆட்சித்தலைவர் விஷ்ணு வழங்கினார். நெல்லை சுத்தமல்லியை சேர்ந்த திருநங்கை வந்தனா இவர் சுய தொழில் செய்ய வேண்டும் என்று மகளிர் திட்டம் மூலம் உதவி பெற்று நடமாடும் உணவக வாகனம் மாவட்ட ஆட்சித்தலைவர் விஷ்ணு வழங்கினார். திருநங்கை வந்தனா இது குறித்து பேட்டியளித்தார். திருநங்கைகள் யாரிடமும் காசு கேட்காமல் தனியாக சொந்த தொழில் தொடங்கி முன்னேற வேண்டும். அதற்கு ஒரு முன் உதாரணமாக நான் இருப்பேன். இந்த நெல்லை சுவையகம் நடமாடும் உணவகத்தில் சக திருநங்கைகள் சேர்ந்து உழைப்போம். இயற்கை சத்துள்ள உணவுகள் செய்து விற்பனை செய்வோம். பொதுமக்கள் ஆதரவு தந்து உதவ வேண்டும் என்று கூறினார். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வந்தனா. நான் வந்து பேச்சி ட்ரஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அதில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எங்கள் மேடம், அதாவது எங்கள் பேச்சி ட்ரஸ்ட்டோட இயக்குனர் அவங்க திரு சுந்தரக்கனி அவங்க மூலியமாகவும் எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் என்ன சொல்கிற என்னுடைய தேவை அதிகமாகச்சு அப்படிங்கிறதுனால சொந்தமாக தொழில் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய சொந்தமாக நம்மளும் நாலு பேரை போல் தொழில் பண்ணணும் வைக்கணும் அப்படிங்கிறது என்னோடய கனவு. அதே மாதிரி எனக்கும் ஒரு வாய்ப்பு கிடச்சிது. எப்படி அப்படின்னா எங்கள் மேடம் மூலியமாகவும் மகளிர் திட்டம் ஆஃபீஸ் மூலியமாகவும் சோசியல் வெல்ஃபேர் போர்டு அந்த மூலியமாகவும் அதாவது சுயதொழில் அதாவது மொபைல் கேண்டீன் அப்படின்னு வைக்கிறதுக்காண்டி எங்களுக்கு கிடச்சது. எனக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இப்போ எங்கள் சக திருநங்கைகள் இருக்காங்க அப்படின்னா இப்போ எங்களுக்கு குழு காளிஸ்ரீ குழு திருநங்கைகள் சிறப்பு குழு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதன் மூலியமாக மகளிர் திட்டம் போய் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இப்போது மொபைல் கேண்டீன் வைக்கிறதுக்கு எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து